ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் சர்வைவர்ஸ் ஆக்டர்ஸ் யாராரெல்லாம் அவங்க என்னென்ன கேன்சரில் பாதிப்படைஞ்சு அவங்க எப்படி அதிலேருந்து மீண்டு வந்தாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சோனாலி பிந்த்ரே. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, காதலர் தின மூவியில் அவங்க தான் ஹீரோயினாக வந்தாங்க. இவங்களுக்கு என்ன கேன்சர்னு பார்த்தீங்கன்னா, மெட்டஸ்டாட்டிக் கேன்சர். அப்படின்னா என்னென்னா, கேன்சர் செல் ஃபுல் பாடி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அந்த கேன்சரை அவங்க 2018 டயக்னோஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்போ கேன்சர் ஃப்ரீயாக இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மனிஷா கொய்ராலா. இவங்க என்னென்ன முதல்வன் படம் உயிரே படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்ன கேன்சர்னு பார்த்தீங்கன்னா, ஓவேரியன் கேன்சர். இதை அவங்க 2012 டயக்னோஸ் பண்ணுறாங்க. 2018 வரைக்கும் அவங்க ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ அவங்க கேன்சர் ஃப்ரீ ஆகிட்டாங்க. அவங்க ஒரு ஆட்டோபயோக்ராஃபி ஹீல்டுன்ற புக்கு கூட இதில் எப்படி நான் மீண்டு வந்தேன் அப்படின்னு புக்கு கூட எழுதியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங். இவர் 2011 வேர்ல்டு கப் முடித்தோன்னு அவருக்கு கேன்சர் இருக்கிறது தெரிய வருது. என்ன கேன்சர்னு பார்த்தீங்கன்னா, லங் கேன்சரால் பாதிக்கப்பட்டார். அவர் யூஎஸில் ஒரு வருஷம் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்லேருந்து அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிட்டார். இப்போ யுவராஜ் சிங்கும் கேன்சர் ஃப்ரீயாக இருக்கார், கிரிக்கெட்டும் நல்லா விளாண்டுட்டுருக்காரு. அடுத்ததாக நம்ம ஆக்ட்ரஸ் கௌதமி பற்றி தான் பார்க்குறோம். கௌதமிக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் வந்தது. அவங்களுக்கு 35 இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் இருக்குதுன்னு டயக்னோஸ் பண்ணுறாங்க. அவங்க 14 கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ அவங்க கேன்சர் ஃப்ரீயாக இருக்காங்க. அடுத்ததாக நம்ம ஆக்ட்ரஸ் லிசா ரே பற்றி தான் பார்க்குறோம். இவங்களுக்கு மல்டிபிள் மியோலோமா அப்படின்ற கேன்சர், இது ஒரு ரேர் கேன்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் மூலமாக தான் அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இப்போ அவங்க கேன்சர் ஃப்ரீயாக இருக்காங்க. அடுத்ததாக நம்ம ஆக்டர் சஞ்சய் தத் பற்றி தான் பார்க்குறோம். சஞ்சய் தத்துக்கு 2020 லங் கேன்சர் இருக்குதுன்னு அவரை டயக்னோஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இப்போ அவர் கேன்சர் ஃப்ரீயாக இருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரண் கேர். இவங்க ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ். இவங்களுக்கு என்ன கேன்சர்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் மெலோமியா. இது ஒரு பிளட் கேன்சர் வெரைட்டி. இவங்களும் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு இப்போ கேன்சர் ஃப்ரீயில் இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹம்ச நந்தினி. இவங்க ஒரு தெலுங்கு ஆக்ட்ரஸ். இவங்களுக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் இருந்தது. இவங்க அம்மாவுக்கும் இருந்தனால இவங்களுக்கும் அதே கேன்சர் வந்திருக்கு. இவங்க அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மம்தா மோகன்தாஸ். இவங்க ஒரு மலையாளம் ஆக்ட்ரஸ். தெலுங்கு தமிழ் மூவிஸும் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்ன கேன்சர்னு பார்த்தீங்கன்னா, ஹஜ்கின் லிம்போமா அப்படின்ற கேன்சர். இது வந்து லிம்பை தான் அஃபெக்ட் பண்ணும். இவங்க 2009 டயக்னோஸ் பண்ணாங்க. 2019 வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க கேன்சர் ஃப்ரீயாக இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அங்காடி தெரு சிந்து. இவங்க அங்காடி தெரு மூவியில் நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு என்ன கேன்சர்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்ட் கேன்சர். இவங்க 2020 டயக்னோஸ் பண்ணாங்க. இன்னமும் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அடுத்ததாக நம்ம டைரக்டர் அனுராக் பாசு பற்றி தான் பார்க்குறோம். இவர் 2004 லிக்குமியா அப்படின்ற டயக்னோஸ் பண்ணுறாரு. அந்த கேன்சர் என்னென்னா, ஒரு பிளட் கேன்சர் வெரைட்டி. அது WBC-யோட கவுண்ட்டை ரொம்ப அதிகமாக்கிடும் இந்த கேன்சர் செல். ஸோ அதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ அவர் கேன்சர் ஃப்ரீயாக இருக்கார். இவங்க எல்லாருமே ரியல் லைஃப் ஹீரோஸ் தான். அவங்க லைஃப்பில் வந்த கேன்சர் கூட பேட்டில் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் இன்னும் கேன்சர் சர்வைவராக தான் இருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.